தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்து வந்து தேக சுகத்தில் ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இந்த யூடியூப்பில் நம்ம திருச்சி சாதனை ஆண்டிங்க ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி போட்டு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை விட ஒரு கொடுமையான சம்பவம் என்னென்னா, ஐயா சாமியோ கூகுள் பேயில் பிச்சை போடுங்க, சூப்பர் சாட்டில் பிச்சை போட சொல்லி லைவ் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. பார்க்கவே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாவமாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைவ் அடித்து இன்ஸ்டாகிராம் போய் பக்கம் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தக்காளி 30,000 ரூபா பட்டு போடுற சேரீயை கட்டிக்கிட்டு 50 சவர நகையை போட்டுப்பட்டு ஒரு சூப்பரான குத்து சங்குக்கு படு கேவலமா மூடு வந்த சேவல் மாதிரி டான்ஸ் ஆடி வச்சிருக்கு. இந்த மாதிரி பார்த்த உடனே சரிங்க, கொமட்டிக்கிட்டு சிரிக்கிற அளவுக்கு கும்தல்ல கடி கும்மான்னு சொல்லி டான்ஸை போட்டால் சும்மா இருப்பாங்களா நம்ம பேப்பர் ஐடி பசங்க? உடனே அதே பட்டுப்படுவ சரியில் சாதனாவுக்கு மொட்டை அடித்த மாதிரி சரிங்க ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டு விட்டானுங்க. இதுக்கு தாங்க சாதனா ஆண்டி கொடுத்த ரியாக்ஷனு வேற லெவலுங்க. நீங்களாம் சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியாடா? அழகா ஒரு போட்டோ ஸ்டில்லு பச்சை கலர் சேலையில அழகா கட்டி ஒரு ஸ்டில்லு போட்டிருக்கேன். எவ்வளோ மேக்கப் போட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்க, மொட்டை அடிச்சு வச்சிருக்கேன். மொட்டை 248 வந்தனா வச்சுக்கவே எதை அறுப்பணும் எனக்கே தெரியாதம்மா. நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். மவனே, நீ எடிட் பண்றதுக்கு கை இருக்காது, நீ ஆட்டுறதுக்கு இதுவும் இருக்காது. ஆளப்பாரு ஆளை. ஸோ இப்படி தாங்க இன்ஸ்டாகிராமில் பேப்பர் ஐடிக்கும் திருச்சி சாதனை ஆர்டிக்கும் சரிங்க கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. அதாவது இவங்க பண்ணுற அளப்பறையில் யாருக்கெல்லாம் கொண்டாட்டமோ இருக்கோ இல்லையோ, ஆனால் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் சரிங்க செம்ம கொண்டாட்டம் தான். அவ்வளோதாங்க மேட்ரு. அதுமாதிரி நம்ம காக்கா பிரியாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா? அண்டில் தென் சீ யூ, தட்டம் பை பை.